இந்த அரசியல் விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அரசியல் விழாவாக சொல்ல போகிறீங்களா, இல்லை இது வந்து அரசு விழாவாக சொல்ல போகிறீங்களா? இந்த வெளியீட்டு விழாவில், இந்த நாணயம் வெளியீட்டு விழா வந்து உணர்த்தக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது? இது நீங்கள் சொன்ன மாதிரி இது நான் வந்து அரசியல் விழாவாக பார்க்கல, இது வந்து ஒரு அரசு விழா. எப்பயுமே கடந்த சில ஆண்டுகளாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய போட்டி, முட்டல், மோதல். ஒரு மத்திய அரசாங்கமும், இல்லை அவங்க சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நேர் எதிராக வந்து ஒரு முட்டிக்கிற போக்கை தான் நம்மளால் பார்த்துட்டு இருந்து முடிஞ்சுது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு எப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு ரம்யமான காட்சிகள் வந்தால் ஒரு மனசுக்கு இதமாக இருக்கிற மாதிரி, இந்த ஒரு நிகழ்வுகள் வந்து ஒரு ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுத்து ரெண்டு கட்சியும் போகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நமக்கு இத்தனை ஆண்டுகள் அவர் கலைஞர் அவர்கள் செஞ்ச அரசியல் செயலாற்றங்கள், அவர் பண்ணின முன்னேற்ற திட்டங்கள், அவர் அதிகமான ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தது, அவர் கொண்டு சமூகம், நீதி, மாநிலத்தினுடைய முன்னேற்றம் எல்லாத்துக்கும் வந்து அவர் செஞ்ச ஒரு களப்பணியை, அரசியல் பணியை, சமூக பணியை பாராட்டி அது வந்து ஒரு நூற்றாண்டு விழான்னு நடக்கும்போது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் அக்கேஷன். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி வந்து நாணயம் வெளியிடுறதுங்கிற காமரேட்டிவ் காயின்ங்கிறது வந்து புதுசு இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 150 காயின்ஸுக்கு மேலே இது வரைக்கும் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கு. கலை, இலக்கியம், அறிவியல், இந்த மாதிரி அரசியலில் வந்து மேலோங்கி செயலாற்றி இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள், அது மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய அரசியல்லையும் ஒரு குறிப்பிட்டத்தக்க தாக்கத்தையும் மாற்றத்தையும் முன்னெடுத்து சென்ற சில தலைவர்களை வந்து பாராட்டி அவர்களுடைய நினைவை போற்றி இந்த மாதிரி அவங்களுடைய பர்த்டேலையோ இல்லை வந்து சென்டினரி இயர்லேயோ இந்த மாதிரி ஒரு காயின் இஷ்யூ பண்ணுறது வந்து ஒரு தொன்று தொட்டு வழக்கமாக நம்ம நாட்டில் இருந்துட்டு வரக்கூடிய நடைமுறை தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி கலைஞர் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி காமமரேட்டிவ் காயினை கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாமினேட் பண்ணணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும், இங்கே அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணும்போது இது வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து இதை கன்சிடர் பண்ணணும். அந்த மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அதை கன்சிடர் பண்ணாலும் பிரைம் மினிஸ்டருடைய ஒப்புதல் மூலியமாக தான் இதை வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி இவங்க அப்ளை பண்ணியிருக்கும் போதும் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு எவ்வளோ தான் வந்து நடுவில் முட்டிக்கிட்டு இருந்தாலும், ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசியல்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய அரசியல் பேனர் என்னென்னா ஆன்டி பிஜேபி பேனர் தான். ஸோ இன்றைக்கி மற்ற அரசியல்லாம் வந்து இரண்டாம் கட்ட நிலைக்கு போயிட்டு ஒரு பாஜகவுடைய எதிர்ப்பு தான் தமிழகத்தில் இன்றைக்கி பிரதான அரசியலுங்கிற மாதிரி கடந்த 3 தேர்தல்களில் திமுக கட்டமைச்சிருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவங்க பண்ணின அப்ளிகேஷனுக்கு மத்திய அரசாங்கமும் சோகால்டு ஒன்றிய அரசாங்கமும் அதுக்கு அப்ரூவல் கொடுத்து இதை வந்து ஒரு நல்ல நிலைமையில் நடந்திருக்கிறது வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு சுமூக உறவு வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது கட்சிகளுக்குள்ளார அவங்க என்ன வேணால் சண்டை போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லைன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறது என்னவோ மாநில மக்கள் தான் நம்ம பாதிக்கப்படும். அந்த வகையில் இந்த மீட்டிங்கு, இந்த காயின் இஷ்யூ பண்ணது எல்லாமே ஒரு ஒரு டுவர்ட்ஸ் அ டீசன்ட் பாலிட்டிக்ஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து அரசியல் வந்து எதுலையுமே வந்து உள்நோக்கம் கற்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து கட்சி மீட்டிங் இல்லை, இது நீங்களே முதல்ல சொன்ன மாதிரி இது அரசியல் மீட்டிங் இல்லை, இது வந்து அரசு சார்பாக நடக்கிறது. இது ஒரு மத்திய அரசாங்கம் நடத்தியிருந்தாலும் அதில் வந்து மாநில அரசாங்கமும் ஒன்றுபட்டு இணைஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு சிறப்பாக நடத்தி இது வந்து கலைஞர்களுக்கு இந்த நூற்றாண்டு தருணத்தில் ஒரு சிறப்பு செஞ்சுருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆன்டி பிஜேபி பேனர் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் குறிப்பிடுறீங்க. இப்போ எல்லாருக்குமே என்ன சந்தேகம் வந்துருதுன்னா அந்த ஆன்டி பிஜேபி பேனர்லேருந்து திமுக லேசாக விலகி போகிறாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. இல்லை, இன்றைக்கி வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு எடுத்திங்கனாலும் எந்த கட்சி இன்றைக்கி வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கேடயத்தை தூக்கி பிடிச்சாங்கன்னா அதை ஒட்டு மொத்தமாக அறுவடை செய்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா திமுக தான் இருக்காங்க. ஓகே. ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஒரு பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு திமுகவை விட்டால் மற்ற கட்சிகள் எல்லாமே இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்ட நிலையில் தான் இருக்காங்கங்கிறதான் பார்க்க முடியுது. அப்போ இந்த திமுகவுக்கு வந்து பாரதிய ஜனதாவுடைய எதிர்ப்புங்கிறது மற்ற எல்லாம் திமுகவுடைய கொள்கை, சமூக நீதி, மற்ற கொள்கைகள், கோட்பாடுகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி பேக் சீட்டுக்கு போயிடுச்சு. ஓகே. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரே பிரதானம் என்னென்னா இந்த புலி வருது, புலி வருது, புலி வருதுங்கிற மாதிரி சொல்லி இந்த பிஜேபி உள்ளார வந்துட்டால் என்னென்னலாம் நடந்துடும், இதில் வந்து இந்த மாநிலத்துக்கு பாதிப்பு வந்துடும், கொள்கைகளுக்கு பாதி வந்துடும், சமூக நீதிக்கு பாதிப்பு வந்துடும், இப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கட்டமைப்பை வந்து இந்த கடந்த 3 தேர்தல்களாக ஏற்படுத்தி அதில் வந்து திமுக இன்றைக்கி பெரிய அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இன்றைக்கி
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முதல் பொலிட்டிக்கல், அதாவது தேர்தலை நோக்கின ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்னன்னா ஆன்டி பிஜேபி தான். அது அந்த நோக்கத்துல தான் நம்ம அரசியல் பார்வை வேறையா இருக்கு, இந்த நிகழ்ச்சி உணர்த்தக்கூடிய விஷயம் வேறையா இருக்கு. வேறையா இருக்கு, ரெண்டையும் நான் வந்து தனித்தனியா தான் நான் பாக்குறேன். ஓகே, இதுல வந்து நம்ம வந்து அரசியலை உள்ளார கொண்டு வந்து உள்நோக்கம் கற்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை.